அதாவது அடிச்சா திருப்பி அடிப்போம் இதுதான் அது ரெடி அதாவது இதுக்கு முன்னெல்லாம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பாகிஸ்தானுக்கு தீவிரவாதிகள் முஜாஹிதீன் உஜ்புல்லு இந்த மாதிரி எத்தனோ பூந்து வந்து அடிப்பாங்க நம்மளுடைய இந்திய ராணுவ ரெண்டு பேரை கொண்டுடுவாங்க அங்க நாலு பேரை கொண்டுருவாங்க நம்மளுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும் தூதரை கூப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கிறது இங்கிருந்து ஏதாவது சர்வீஸ் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸு ஏரோப்ளைன் சர்வீஸை நிப்பாட்டுறது அப்புறம் பேச்சுவார்த்தை வைக்கிறது இப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அடித்தா தெரிவிப்பே அடிப்போன்றது தீவிரவாதி வந்து நம்மளுடைய இந்திய வீரர்களை ஒரு ரெண்டு பேரை கொண்டால் நாங்கள் தீவிரவாதியை இருபது பேரை கொள்வோம் அது அவங்க இராணுவமாக இருந்தாலும் சரி அப்படின்ற ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருங்க வந்து இந்த யஸ்வந்த் சிங் கா நம்ம பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டருங்க எப்படி இந்த முடிவு எடுக்கிறாங்கன்னா மோடிஜி குடுக்கிற தைரியம் தான் அதாவது இந்த மாதிரி புல்வாமால வந்து அங்க வந்து தாக்கினது இந்த உரியன்ற இடத்துல தாக்குதல் பண்ணி இருபது ராணுவ வீரர் கொன்னது அதுக்கெல்லாம் உலக நாடுகள் எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டு பூந்து அடிச்சாங்க பாடுற தாண்டி போய் அடிச்சாங்க அடிச்சு அப்படியே கேம்ப் கேம்ப் எல்லாத்தையும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு அடிச்சு தூள் பரத்துனாங்க அப்பதான் எதிரிங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க இந்தியா இதுக்கு முன்ன அடிக்க கொட்டை கொட்ட குனியும் ஆனா இப்ப வந்து அடிச்சா திருப்பி அடிக்கிறாங்கள பயத்துல தீவிரவாதினுடைய அட்டூழியம் வந்து பிஜேபி வந்த பெருப்பாடுதான் குறைஞ்சிச்சு அது மாதிரி இந்த மாதிரி தாக்குதல் குறைஞ்சிச்சு பாகிஸ்தான் ராணுவம் வந்து நம்ம கிட்ட வாலாட்டிக்கிட்டே இருந்துச்சு அதனுடைய கொட்டத்தையும் அடக்கிறதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சாங்க திருப்பி நீங்க அடிச்சா ஒரு உயிர் போனா அதுக்கு பத்து உயிர் பலி வாங்கிடுவோம் அப்படின்னு மிரட்டல் இருந்துச்சு அதுல நம்ம மோடிஜியினுடைய பவர் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு இன்னும் போனா உலகத்துல இரண்டாவது வல்லரசுன்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிற சைனா நம்மளை நெருங்கி பார்த்துச்சு கல்வான் அப்படின்றது லடாக் அப்படின்ற பகுதியில எல்லாம் பூந்து நம்மளை தாக்குதல் பண்றது இருந்துச்சு அவங்க எல்லையில இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க எல்லையில இருப்போம் நீ அடிச்சா அடிப்பேன்னு இருபது இராணுவ வீரர் நம்ம இந்தியால இறந்ததுக்கு நாப்பத்தஞ்சு இராணுவ வீரர்களை கொன்னுது அப்படி ஒரு அடிச்சா திருப்பி அடிப்பேன் அப்படின்ற எதிர்க்கிற அந்த வல்லமை அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகத்தில் இந்த பார்டர் க கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு எதிரியா இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் பின்வாங்கினாங்க ஜவஹர்லால் நேரு இல்லை விட்டுட்டு வந்து இத்தனை ப லட்சம் பரப்பு போயிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து தோல்வி ஒப்புக்கொள்றதுக்கு இல்லை இன்னைக்கு நிலைமை வேறு அன்னைக்கு நிலைமை வேறு இன்னைக்கு வந்து ஒரு வல்லமை படைத்த ஒரு அதாவது ஒரு எப்படி சொல்லலாம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஒரு மோடிஜி இருக்கிறாரு அதனால நம்மளுடைய எல்லா நாடுகளும் நம்மளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுது எதிரி நாடுங்க எல்லாமே நம்மளை பார்த்து மிரண்டும் இருக்கு இதைத்தான் கோலாகல சீனிவாச அந்த இதுல இந்த மோடிஜியை பற்றி சிறப்பான ஒரு இது விளக்கம் கொடுத்துருந்தார்